அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, நேற்று ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் அப்படிங்கிறது நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஓகேங்களா, நியூ டெல்லியில் 54th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்துச்சு. ஓகே, ஸோ அதில் முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த லைஃப் இன்சூரன்ஸ் போடுவோம், அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது போடுவோம். ஸோ இந்த லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறப்ப நம்ம ப்ரீமியம் பே பண்ணுவோம். ஓகேங்களா, இது ப்ரீமியமில் ஜிஎஸ்டி போடப்பட்டுச்சு. ஓகேங்களா, இதில் ஒரு ப்ரீமியமில் ஜிஎஸ்டி பார்த்தோன்னா ஒரு 18% போட்டிருந்தாங்க. ஸோ இந்த 18% போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஒரு ஜிஎஸ்டி ப்ரீமியமில் ஒரு ஜிஎஸ்டி தேவையா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளும் நிறைய வலியுறுத்திட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அமைச்சர்கள் குழு, ஓகேங்களா, கவர்மெண்ட்டோட மினிஸ்டர்ஸ் குரூப்பை ஃபார்ம் பண்ணி இந்த ஒரு விஷயத்த ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டீம் வந்து போட்டு அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்த ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 50-day டெட்லைனும் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் அதுதான். மற்றபடி வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற 3 பாயிண்ட்ஸ். டேக்ஸ் ஆன் கேன்சர் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது 12%லேருந்து 5%ஆக மாறியிருக்கு. ஓகேங்களா, ஒரு 3 கேன்சர் ட்ரக்ஸ், ஓகேவா, ட்ராஸ்டுசுமா, இந்த 3 பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதோட இந்த ட்ரக்ஸில் பார்த்தோம்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 12%ஆக இருந்துச்சு, இப்போ 5%ஆக கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும், இவ்வளோதான். அடுத்தது கார் சீட்டில் பார்த்தோம்னா, கார் சீட்டுக்குன்னு ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க, அது வந்து இப்போது 28%ஆக இருக்கு. ஓகேங்களா, முன்னாடி 18%ஆக இருந்தது, இப்போ 28%ஆக மாற்றிருக்காங்க. ஏன்னா 2-வீலர் சீட்லாம் பார்த்தோம்னா 28% தான் ஜிஎஸ்டி, அதனால கார் சீட்டுக்கும் 28% ஜிஎஸ்டி போட்டாங்க. அதே மாதிரி சில ஸ்நாக்ஸில் பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டியே 18%லேருந்து 12%ஆக கம்மி பண்ணுறாங்க. சரியா, ஸோ அதான் இந்த ஆர்டிக்கலை நம்ம கொடுத்துருந்தாங்க. அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தை சார்ந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர், பிரபலமான மொழிபெயர்ப்பாளர் கே செல்லப்பன், கேசி அப்படின்னு தான் இவர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அகாடமிக் சர்க்கிள்ஸில் கேசி அப்படின்னு தான் இவர் அறியப்படுவார். ஸோ கேசி இறந்து போயிட்டார். ரொம்ப ஃபேமஸாக பார்த்தோம் அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூரோட கோரா அப்படிங்கிற ஒரு புத்தகம் பெங்காலியில் எழுதப்பட்டிருக்கும், அதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, பெங்காலியில் எழுதுனது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். இதற்காக சாகித்ய அகாடமி அவார்ட், ஓகேங்களா, சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத 2020 வாங்கியிருப்பார். சரிங்களா, 2020 கோரா அப்படிங்கிற புக்கு தமிழில் எழுதினதுக்காக. ஓகேங்களா, ஸோ மற்றபடி பார்த்தோம்னா நிறைய புத்தகங்கள் இவரவே எழுதியிருக்கார். ஷேக்ஸ்பியரின் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆர்கே நாராயணன், ஐரானிக் மித் மேக்கர், அந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து இவர் எழுதியிருக்காரு. பார்த்தோம்னா பெரிய மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு பார்த்தோம். டிரான்ஸ்லேட் என்னெல்லாம் பண்ணியிருக்காருனா, புரலோவியம், தென்பாண்டி சிங்கம், மீசை முளைத்த வயதில் அப்படிங்கிற கருணாநிதி அவர்களுடைய நிறைய புத்தகங்களை வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. சரிங்களா, முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்லேஷனுக்கான அவார்டு வாங்கியிருக்கார், சாகித்ய அகாடமி அவார்டு 2020. மற்றபடி பார்த்தோம்னா 2006 பார்த்தோம்னா பாரதிதாசன் அவார்டு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி 2016 தமிழக அரசாங்கத்தோட மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் அவார்டு அப்படிங்கிறதும் வாங்கியிருக்காரு. சரிங்களா, தமிழ் வளர்ச்சித்துறை கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் அவார்டு அப்படிங்கிறதையும் வாங்கியிருக்காரு. சரிங்களா, 2016. ஸோ இவரை பற்றின செய்திகளை நம்ம பார்க்குறோம். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா விளையாட்டு செய்திகளுக்கு போயிடலாம், மற்றபடி பெருசாக இந்த செய்திகளும் இல்லை. யுஎஸ் ஓப்பன் முடிஞ்சிருச்சு நமக்கு. ஸோ யுஎஸ் ஓப்பனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, யானிக் சின்னர் வந்து இத்தாலி மென்ஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. உமன்ஸில் பார்த்தோம்னா நமக்கு அரினா செபலென்கா, இவங்க வந்து உமன்ஸ் டைட்டில், இவங்க பெலாரூஸ் நாட்டை சேர்ந்தவங்க. சரியா, ஸோ இந்த 2 செய்தியும் நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஸோ இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இருந்த முக்கியமான செய்திகளை பார்த்துட்டோம். நாளைக்கு நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம். தேங்க்யூ.